சிரீர் நிஷேவதே என் புலநடக்கத்தை தெரிந்து கொள் ராஜன். காமக்ரோதங்கள் என்னும் வலையில் அகப்பட்டுக் கொள்ளாதே. காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவ வித்தி ஏனமிக வைரிணம். காமக்ரோதங்கள் பெருத்த விரோதிகள். க்ஷுத்ராணேவ க்ஷுத்ர க்ஷுத்ர அக்ஷேணேவ ஜாலேன ஜஷாவ பிஹிதா உரு காமஸ்ச ராஜன் குரோதஸ்ச தௌ பிரஜானம் விலும்பத. ரெண்டு மீன் ஒரு வலையில் அகப்பட்டுனுட்டா, அந்த வலையில சின்ன ஓட்டை இருந்தா ரெண்டும் சேர்ந்து கடிச்சு 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 அந்த ஓட்டையை பெருசாக்கி வெளியில் வந்துருமா. அதே போல உங்கள்கிட்ட சிறு காமக்ரோதம் இருந்ததுன்னு வச்சுக்கோ, இந்த ரெண்டும் சேர்ந்து கடிச்சு கடிச்சு உன்னை ஒண்ணுமே இல்லாதவனை ஆக்கிடும். காமம்ங்கிறது ஆசை, ஆசை தான் முதல் படியில வரும். அந்த காமம் நிறைவேறாம போயிட்டா நமக்கு மாறுறது தான் கோபம். முதல்ல காமம் வரும், காமம் நிறைவேறுடுத்துன்னா கோபமே வராது. ஆனா நான் ஒரு வஸ்து ஒரு பொருள் ஆசைப்படுறேன், அந்த பொருள் கிடைச்சிருத்தனா எனக்கு கோபமே வராது, ஆஹான்னு சிரிச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துருவேன். ஆனா அந்த பொருள் கிடைக்கலன்னு வச்சுங்க, யாரெல்லாம் தடுக்கிறாளோ அவ பேர்ல பாய ஆரம்பிக்கிறேன்னு இல்லையோ, அதுதான் கோபம். குருத்தோ ஹன்யாது குரு நபின்னு சொல்லுவார்கள், கோபப்பட்டவன் குருவை கூட கொல்ல தயங்க மாட்டான். அந்த அளவுக்கு கோபம் தாழ்ந்தது. அப்ப காமத்தையும் கோபத்தையும் இரண்டு விரோதிகளாக நினை. உனக்கு இப்ப காமம் இருக்குதுட்டா, இது கொஞ்ச நாள்ல கோபமா போறது. ஆச்சே, மந்தோதரி கடைசியிலே பீமசேனனை கொல்லணுங்கிற அளவுக்கு திருத்தராஷ்டிரன் ஆலிங்கனம் பண்ணிட்டு போனான். மந்தோதரி அதாவது காந்தாரி தன்னுடைய கோபத்தாலே கண்ணனையே சபிச்சுட்டாள். இதெல்லாம் காமத்தினால ஏற்பட்ட கோபம் தானே. காமத்தை அடக்கிவிட்டியானா கோபம் தானே அடங்கி போகும். ரெண்டும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளை போலே என்று சொன்னார். கடைசியாக எப்படி நம்முடைய நாக்கடக்கம் வேணுங்கிறத சொன்னார். ஒரு பண்டித்தனை வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, அவனை வைத்த பாபம் அவனிடத்தில் இருக்கிற பாபத்தோட சேர்ந்து உங்ககிட்ட வந்துடும். ஒருத்தர் பெரியவராக இருக்கார், அவரை சபையில் நான் வச்சுட்டேன், தெரிந்தே வச்சேன். அப்படின்னால் அந்த பண்டித்தனுடைய பாபம் அத்தனையும் சேர்த்து எனக்கு வரும். யாருக்காக இருந்தாலும் பாவம் இருக்கும். இப்போ துரியோதனாதிகள்லாம் பஞ்ச பாண்டவர்களை வச்சுட்டாலும் இல்லையோ, பாண்டவர்களிடத்துல எத்தனையோ பாபம் உண்டு. ஆனால் எப்போ நாக்குக்கு வந்தபடி பேசிவிட்டார்களோ அப்போ பாண்டவர்களிடத்துல பாபமே இல்லாமல் மொத்த பாபமும் துரியோதனாதிகளிடத்துல வந்துடும். திருத்தராட்டா, நீ இப்போ பேசினதுனால யாருக்கு தெரியுமோ நல்லது, பாண்டவாளுக்கு நல்லது. ஏன்னா இருந்த நாலு பாவத்தையும் தொலைச்சிட்டாடும் இல்லையோ, அதையும் இப்போ ஒந்தல்ல கட்டியாச்சு. ஆக உனக்கே தெரியாமல் எவ்வளவு அனர்த்தத்தை தேடிட்டு இருக்க பத்தியா, அதை தெரிவிக்கிறார். ஆக்ரோஷ பரிவாதாபியாம் விஹிம்சந்தியபுதாபுதான் வக்தா பாபம் உபாதத்தே க்ஷமமானோ விமுச்சியதே. யார் ஒருத்தன் வெய்யறானோ அவனுக்கு பாபம் வந்து சேரும், யார் திட்டப்படுகிறானோ அவனுக்கு இருக்கிற பாபமும் தொலைந்து போகும். அதனாலே நாவடக்கம் இல்லாம கண்டபடி ஏசுதல்கர்த்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்படி வாக்கடக்கலையோ வாக் சம்யமோகி நிருபத்தே சுதுஷ்கர தமோமதா. வாக்க அப்படியே அடக்கிடுறது பேசாம இருக்கிறதுங்கிறது யாராலையுமே இயலாது. ஆனா சுஷ்ரூஷா, ஆனால் அர்த்தவச்ச விசித்திரஞ்ச நசக்கியம் பகுபாஷிதம். ஆனா அர்த்தத்தோட கற்பனா சக்தியோட நிதானமாய் மயிலிறகுல தடவராப்புல பேச தெரிஞ்சுக்கிறான் பார், அவன் எல்லாவற்றையும் ஜெயித்தவனாகிறான். தீயினால சுட்ட பொண்ணு கூட உள்ள ஆறும், ஆனா நாவினாலே சுட்டவடு ஒரு நாளும் உயிர் ஆறாது. இதை புரிந்து கொண்டு துரியோதனாதிகள் எவ்வளவு தூரம் நாக்கால சுட்டார்கள்னு புரிஞ்சு கொடுத்துட்டா, நீயாவது இனி அடுத்து கண்ணன் வரும்போது அப்படி பேசாமல் இரு. ரொம்ப நாளா ஒரு ஸ்லோகம் சொல்லுவார்கள், லக்ஷ்மிஹி வசதி ஜிஹ்வாக்ரே, நாக்கு நுனியில் லக்ஷ்மி வசிக்கிறாள். அடுத்து ஜிஹ்வாக்ரே மித்ர பாந்தவாக, நம்முடைய மித்திரர்கள் பந்துக்கள் இருவரும் நாக்கு நுனியில் தான் இருக்கிறார்கள். ஒரு சட்டுன்னு அதை சொடுக்கி விட்டுட்டோம்னா ஒத்துருமே காணப்படுவா, ஆறு அருகில் இருக்க மாட்டார்கள். நமக்கு செல்வம் வரணுமா, நாக்கு நுனியில தான் லக்ஷ்மி இருக்கா, நாக்கு நுனியில தான் உறவினர்களும் நண்பர்களும் உண்டு. ஜிஹ்வாக்ரே பந்தனம் பிராப்தம், தப்பா பேசிட்டோம்னா சிறைச்சாலை நிச்சயம். அதனாலே சிறைச்சாலையும் நாக்கு நுனியில தான் இருக்கு. ஜிஹ்வாக்ரே மரணம் துருவம், உனக்கு கழுமரத்தில் ஏத்தின மரண தண்டனையும் நாக்கு நுனியில தான் இருக்கு. அதனால நாக்கை அடக்கி வைத்துக் கொள்ளப்பார் என்று இந்த அத்தியாயத்தாலே தெரிவித்தார். அடுத்த அத்தியாயம் ஒரு குட்டி கதை, அதனால அஞ்சே நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும். சிறு அத்தியாயம் பிரஹ்லாதனும் விரோச்சனனும் சுதன்வாங்கிறவரும் மூணு பேரும் பேசின்றதை பத்தின கதை. சுதன்வா ஒரு பிராமணர், பிரஹ்லாதன் அசுரப்பாலகனாக இருந்து இப்ப ராஜ்யத்தை ஆண்டுன்றிருக்கிற அளவுக்கு வயசாயிடுது. அந்த பிரஹ்லாதனுடைய பிள்ளை தான் விரோச்சனன். இந்த விரோச்சனன்கிற அசுரனும் சுதன்வாங்கிற பிராமணனும் கேசினிங்கிற பெண்ணனுடைய சுயம்வரத்துக்கு போயிருக்கா. அந்த கேசினிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறார்கள். அப்ப நடந்த ஒரு போட்டி, அதுல பிரஹ்லாதன் எவ்வளவு உண்மையா நடந்துட்டாருங்கிறத பத்தின சரித்திரம். தம் பிள்ளைன்னு விரோச்சனனை பார்க்கல, பிரஹ்லாதன் பிள்ளை விரோச்சனன்,
விரோச்சனம் பிள்ளைதான் மகாபலி. கதையை தெரிஞ்சு விடுவோம். பிரகலாதன் ஹிரண்யகசிபு, ஹிரண்யகசிபு பிள்ளை பிரகலாதன், பிரகலாதன் பிள்ளை விரோச்சனன், விரோச்சனம் பிள்ளை மகாபலி. இது எதுக்கு இப்போ அசுர குரு பரம்பரை சொல்லிட்டு இருக்கீருன்னு என்ன கேட்க வேண்டாம். எதுனா சாதாரணமாக குரு பரம்பரை சொல்றது வரைக்கும் வாசு வசு வசிட்டனப்தாரம் சக்தே பௌத்திரம கல்மஷம் பராசராத்மஜம் மந்தே சுகதாதம் தப்போ நிதியம். இவருக்கு ஒரு குரு பரம்பரை சொல்கிறமோ இல்லையோ, அதே போல் அவனுக்கும் இருக்கு. முதல்ல ஹிரண்யகசிபு, ஹிரண்யகசிபு பிள்ளை பிரகலாதன், பிரகலாதம் பிள்ளை விரோச்சனன், விரோச்சனம் பிள்ளை மகாபலி. மேற்கொண்டு பல பேர் அசுரர்கள் பிறந்தார்கள். இப்போ கேசினி இடத்துக்கு வந்திருக்கா. ஒரு போட்டி, பிராமணனான சுதன்வா உயர்ந்தவனா, அசுரன் சக்தியில உயர்ந்ததுனாலே விரோச்சனன் உயர்ந்தவனா, என்ன ரெண்டு பேருக்கு போட்டி வந்து பிரகலாதன் இடத்திலே நடுவராக போயிட்டா. பிரகலாதன் இப்போ என்ன சாட்சி சொல்லணும், அந்த சாட்சி எப்படி சொன்னாங்கிறதான் இப்போ பேச்சே. ப்ரூஹி பூயா மகாபுத்தே தர்மார்த்த சகிதம் வச்சா ஸ்ருண்வதோ நாஸ்திமே திருப்தி விசித்ராணீக பாஷசே. நீ ரொம்ப நன்னா எடுத்துக்காட்டோடு பேசுகிறாயே, எனக்கு இன்னும் நன்மை பயக்க வல்லவற்றை சொல் என்ன திருத்தராட்டன் கேட்கிறார். விதுரன் பேசுகிறார், சர்வ தீர்த்தேஷு வாஸ்நானம் சர்வபூதேஷு ச ஆர்ஜவம். எல்லா ஜீவராசிகளிடத்திலையும் நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போன வருடம் நீங்கள் பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதியில் உங்களை தெளிவு பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டு கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம். வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளிமலாளுக்கு அரோகரா, கச்சியம்பதி சண்முகனாருக்கு அரோகரா.